வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் நம்முடைய நண்பர்கள் வீடியோவே போடல, என்னென்ன ஆச்சு, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை என்ன பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்காகவே நிறைய மெசேஜ் போடுறீங்க. அந்த காரணத்துக்காகவும் நல்லா இருக்கிறேன், கடவுளரில் நான் நல்லா இருக்கிறேங்க, முருகப் பெருமானாரில் நான் நல்லா இருக்கிறேன், எல்லாரும் வீட்டில் நல்லா இருக்கிறேங்க. ரொம்ப நன்றி கேட்ட நண்பர்களுக்கு, ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து இது ஒரு விஷயம், முக்கியமாக நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றதுக்காகவும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, என்னுடைய பெயரில், என்னுடைய நேமில் ஃபேஸ்புக் ஐடி யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஜாவா ஆறுமுகம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்முடைய டீக்கர் கோழி இது வீடியோ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு வீடியோவில் இந்த ஃபோட்டோ போட்டிருப்பேன். நம்ம டீக்கர் கோழிது நம்ம வீட்டுக்கிட்ட மேய்ஞ்சிட்டு இருக்கோம், அப்போ அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன். அந்த ஃபோட்டோவை போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான். அந்த ஸ்டில்லு, அந்த ஃபோட்டோவை பயன்படுத்தி ஃபேஸ்புக்கில் யாரோ வந்து ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபேக் ஐடி, அதாவது என் பேரில் ஜாவா ஆறுமுகம் ஜீன் போட்டு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி அந்த ஃபேக் ஐடிக்கு அந்த டிபியில் ஃபோட்டோ வரும் இல்லைங்களா, அந்த ஃபோட்டோவை அந்த டீக்கர் கோழி, சுத்தமான கருப்பு கோழியாக இருக்காது, சுத்த கதர் கோழி, உச்சிக்கொண்டையாக இருக்கும் சுத்த கதர் கோழியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பியோர் டீக்கர் கோழி. அந்த வீட்டுக்கிட்ட செடிங்கக்கிட்ட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கு. நான் அந்த ஃபோட்டோ இதில் போடுறேன், பாருங்கள் நீங்கள். அந்த ஃபோட்டோவோட ஜாவா ஆறுமுகம் ஜீனு ஃபேஸ்புக்கில் யாராவது ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள், அவங்கள என்ன பண்ணணுமோ நம்ம அதை பண்ணிடலாம். ஏன்னா என் பேரில் என்னுடைய கோழிகளுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி, என்னுடைய சேனல் நேமை யூஸ் பண்ணி ஃபேக் ஐடி பண்ணி அவங்க பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து என் பேரில் வேறு யாருக்கிட்டையாவது காசு கூட வாங்கலாம் இல்லையா. நான் தான் ஜாவா ஆறுமுகம், எனக்கு காசு போட்டு விடுங்க, நான் கோழி கொடுக்குறேன், கோழி குஞ்சு கொடுக்குறேன்னு கூட ஃப்ராடு பண்ணலாம் இல்லையா. அதனால தான் நான் சொல்கிறேன், யாருமே தெரில, அவங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜில் போடுறாங்கன்னா, உங்கள் பேரில் ஃபேஸ்புக்கில் ஐடி இருக்குங்கண்ணா, நீங்கள் இருக்கிறீங்களா அதில், ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களா ஃபேஸ்புக் அப்படின்னு கேட்குறாரு. நான் ஃபேஸ்புக் பயன்படுத்தியே கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே ஆகும், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் பக்கம் நான் போகிறதுல அது ஐடியும் இல்லை என்கிட்ட, அதை வச்சுக்கிறதுல. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே, வீடியோ முழுசாக பாருங்கள், கொஞ்சம் பெருசாக போனால் கூட பரவாயில்ல, நம்முடைய நண்பர்கள் முழுசாக வீடியோ பாருங்கள். எதுக்காகனா, என்னுடைய பெயரை பயன்படுத்தி என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கூட யாராவது நடந்துக்கலாம், அல்லது என் பெயரை பயன்படுத்தி பணம் வசூலிக்கலாம், நான் தான் காசு வாங்குறேன், அதாவது ஜாவா ஆர்வம் தான் நான் அப்படின்னு சொல்லி கூட யாராவது உங்ககிட்ட பணம் கேட்கலாம். தயவு செய்து நம்பாதீங்க, என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னுடைய நண்பர்களாகிய உங்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் தெரியும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று வாட்ஸ்அப், இந்த சமூக வலைதளங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது இல்லைங்களா, இந்த சோசியல் மீடியா அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் வந்து நான் பயன்படுத்திக்கூடிய ஒன்று வாட்ஸ்அப் மட்டும்தான். அடுத்தது யூடியூப்பில் வீடியோ போடுறோம், நம்ம சேனலில் மட்டும், அவ்வளோதாங்க. வேற இந்த ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, டெலிகிராமு, அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் வச்சுக்கிறதில்ல, அது எனக்கு தேவையும் இல்லை. அதாவது தேவையில்லாமல் நம்மளே வந்து புதைக்குழியில் போய் விழுற மாதிரி, இந்த ட்விட்டரில் ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கின்னு டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதில் உட்காந்துக்கின்னு டைம் வேஸ்ட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புதைக்குழியில் போய் விழுற மாதிரி தான். அது ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அதில் போய் நிறைய பேர் புதைக்குழியில் விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு காரணம் என்னென்னா,
மழை பெஞ்சிட்டு இருக்குது வெளியே, அதனால சவுண்டு கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் வரும், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே கூட, வாட்ஸ்அப்லேயே கூட நிறைய பேர் வந்து முதலீடு இல்லாமல் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படி இப்படின்னு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ராடு பண்ணுறாங்க. முதல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு போட்டு விடுங்க, அதை பண்ணுங்க இது பண்ணுங்க, இன்னைக்கு எவ்வளவோ ஃப்ராடு பண்ணுறாங்க. அதனால் மக்களாகிய நீங்கள் தெளிவாக இருந்துக்கங்க, அவ்வளோதான். உங்கள் பேரில் தான் இருந்துச்சு, அதனால தான் அந்த ஃபேஸ்புக் ஐடியில் போய் நான் ஜாயின் பண்ணேன், இப்போ என்ன அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் என்கிட்ட வரக்கூடாது. காரணம் என்னென்னா, உங்களுடைய அறிவை தெளிவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு காலகட்டமே சரியில்லை, இன்னைக்கு காலம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. எப்போ எவனை எப்படி ஏமாற்றி காசு சம்பாதிக்கலாம், அதாவது எவனை எப்படி ஏமாற்றலாம், எப்படி எவன்கிட்ட எப்படி கொள்ளையடிக்கலாம், இப்படி தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஏமாற்றி எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற பிளானை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. நேர்மையாக உண்மையாக இருக்கிறவங்கள பார்க்குறதே ரொம்ப அரிது. ஆனால் எனக்கு நண்பர்களாக வாய்த்த நீங்கள் உண்மையிலே நேர்மையாக உண்மையாக இருக்கிறீங்க. 80% பேராவது நேர்மையாக உண்மையாக இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது, உண்மைதான். அவங்களுக்கு தெரியும் எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னாவே அவ்வளோ சீக்கிரம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவும் மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவும் முடியாது. என்னுடைய கேரக்டருக்கு ஒத்துப்போனால் மட்டும்தான், அதுவும் பல ஆண்டுகளாகும் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும் அப்படின்னா. அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் நீடிக்கும், கடைசி வரைக்கும் நீடிக்கும். நல்ல மனிதர்களுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், நல்ல அன்பாக இருப்பேன், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நல்ல மனிதராக இருக்க வேண்டும், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாதவர்களாக இருக்க வேண்டும், முக்கியமாக அடுத்தவ பொருளுக்கு ஆசைப்படாதவனாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். உன்னுடைய உழைப்பை நம்பு, உன்னுடைய மனசாட்சியை நம்பு, உன்னை படைத்த கடவுளை நம்பு, உன்னை பெற்ற பெற்றோரை நம்பு, அவ்வளோதான். மற்றபடி வந்து பொய் பேசுறத நம்புறது, ஃப்ராடு பண்ணுறத நம்புறது, இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைன்னு நிறைய பேர் எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையை தேவையில்லை நண்பர்களே. இந்த வீடியோ இப்போ எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா, என் பேரில் யாரோ ஃபேஸ்புக்கு ஓப்பன் பண்ணி ஐடி ஓப்பன் பண்ணி ஏதோ என் பேர்லேயே ஜாவா ஆரம்பிஞ்சியே போட்டுக்கிறாங்க, நம்முடைய டீக்கர் கோழி ஃபோட்டோவை போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, நம்முடைய நண்பர்கள். எதுக்காகனா, அவன் யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. கண்டுபிடிச்சினாங்கன்னா அவன் கதை அப்புறம் தெரியும், அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. அதனால் நண்பர்களே, உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரே ரூபானாலும் நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும், ஒத்த ரூபானாலும் உழைச்சி சம்பாதிக்கணும், அதுதான் நம்ம உடம்புல ஒட்டு நம்ம குடும்பத்துக்கு நல்லதாக இருக்கும். அதனால் சரி நண்பர்களே, வீடியோ ரொம்ப பெருசாக போகுது, பெருசாக போகிறதுக்கு விருப்பம் இல்லை. சரி நண்பர்கள், பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இதுக்காக தான் நான் சொன்னேன், கடவுள் அருள் நான் நல்லா இருக்கிறேங்க. அதே மாதிரி என் பேரில் ட்விட்டரு, மயிறு, மண்ணாங்கட்டி, இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு, அந்த கிராமம், இந்த கிராமம், அதுலெல்லாம் நான் எதுலேயுமே இல்லை. அப்படி நீங்கள் போய் என் பேரில் எவனோ ஒருத்தர் ஃபேக் ஐடி போட்டு பண்ணுறான்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பும் ஆக முடியாது இல்லையா, நான் பொறுப்பும் ஆக முடியாது. நான் தான் தெளிவாக சொல்கிறேன், இன்றைக்கி காலகட்டத்தில் ஏமாத்துறவங்க தான் அதிகமாக இருக்கிறான், ஃப்ராடு பண்ணுறவங்க தான் 99% ஃப்ராடுங்க தான். அதனால் விளக்கமாக நான் சொல்ல விரும்பலை, அப்புறமா அது தேவையெல்லாம் போகும். சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நன்றி.